மத்திய வங்கியின் எச்சரிக்கை கேள்விக்குறியாகும் உள்ளூர் வங்கிகளின் எதிர்காலம் ஜனாதிபதியை அடுத்த வாரம் சந்திப்போம் மனு அணி தகவல் சரத் பொன்சேகா உள்ளிட்ட பதினோரு பேருக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவு சமஸ்டிக்கு புதிய பரவிலக்கணம் கூறும் கஜேந்திரன் குழு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் குற்றச்சாட்டு அரசியலமைப்பில் இருப்பதை நடைமுறைப்படுத்தவோ நீக்கவோ சிங்கள தலைமைகளுக்கு துணிவில்லை சபா குபதாஸ் தெரிவிப்பு கிளிநொச்சியில் ராணுவ கேப் மீது தாக்குதல் மூவர் கைது யாழ் மாநகர சபை ஆணையாளர் உட்பட மூவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு ராவணன் சிங்கள இயக்க குளத்தை சேர்ந்தவர் சரத் வீரசுகரத் தெரிவிப்பு இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்காவிடின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளூர் வங்கிகள் முகம் கொடுக்க நேரிடும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள வங்கிகள் அனைத்தும் மத்திய வங்கியுடன் இணைந்த ஒத்துழைப்பை வழங்காவிட்டால் தாம் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்வோம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டாம் கட்டத்தில் குறிப்பாக வங்கிகளும் அதன் வைப்புகளும் உள்ளடக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் மத்திய வங்கியின் குறுங்கால கடன்களை நீண்டகால கடன்களாக மாற்றியதன் விளைவாக அதன் சொத்துக்கள் அனைத்தும் பாதகமான ஒரு நிலைமையை அடைந்துள்ளது இதன் விளைவாக உலக நாடுகளில் இலங்கை அரசு வாங்கும் கடன்களுக்கு உத்தரவாதம் வழங்கக்கூடிய நிலையை மத்திய வங்கி தற்போது இழந்துவிட்டது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியை அடுத்த வாரம் சந்திக்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோக தெரிவித்துள்ளார் முன்கூட்டியே நுவரேலியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொது நிகழ்வில் கலந்து கொள்ள செல்கின்ற கூட்டணி எம்பிக்கள் கொழும்பில் இருக்கப் போவதில்லை என்பதால் ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் இடம்பெறுவதாக சொல்லப்பட்ட கலந்துரையாடலில் கலந்து கொள்ள முடியாமையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நேரடியாக தெரிவித்து அதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அடுத்த வாரம் உசிதமான ஒரு தினத்தில் சந்திப்போம் என என்னிடம் நேரடியாக பதிலளித்துவிட்டார் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஈழத்தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு சாத்தியமான தீர்வுகளை நேர்மையாக தேடும் அதேவேளை வேளை தமிழ் மக்களின் அபிலாசைகள் தொடர்பில் பிரத்யேகமாக அனைத்து மளிக பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்திக்கும்படி ஜனாதிபதி ரெல் விக்ரமசிங்கவிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணியே பலமுறை கோரிக்கை விடுத்தது ஜனாதிபதி விக்ரமசிங்க தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு அறிமுகமில்லாத ஒரு புதிய தலைவர் அல்ல அத்துடன் இன்றைய ஒரே நாள் சந்திப்பில் மலையகத்தில் இருநூறு பேட பிரச்சனைகளும் தீர்ந்து வந்துவிடும் என எவரும் விளையாட்டாக எதிர்பார்க்க முடியாது ஆகவே தவிர்க்க முடியாத காரணத்தால் நேற்று இடம்பெற இந்த சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டது இதை ஜனாதிபதியிடம் ஏற்றுக்கொண்டு விட்டார் அத்துடன் அந்த பிரச்சினை முடிந்தது பாராளுமன்றத்தில் நாம் கொண்டு வந்த மலேகம் இருநூறு முழு நாள் விவாதத்தில் கலந்து கொண்ட இருதரப்பு ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் மலையக மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என மிக உறுதியாக கருத்து தெரிவித்தனர் இது ஒரு மிக சாதகமான சூழலையும் புதிய பல எதிர்பார்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது ஆகவே ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்கவுடன் பரந்துபட்ட நிகழ்ச்சி நிரல் கொண்ட பின்னரும் கலந்துரையாடலை நடத்த நாம் விரும்புகின்றோம் மலையகத்தில் வீடு கட்டி பாலமும் வாழ்வாதார தொழிலுக்குமான காணியுரிமை பெருந்தோட்ட குடியிருப்புகளை அரச பொது நிர்வாக கட்டமைப்புக்குள் கொண்டு வருவது இந்திய அரசு உறுதியளித்துள்ள இலங்கை ரூபா முன்னூறு கோடி நன்கொடை பயன்பாட்டுத் திட்டம் சமூக சபை என்ற மலையக மக்களுக்கான அதிகார பகிர்வு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் இடையிலான நீண்டகால குத்தகை ஒப்பந்தம் மீளாய்வு ஆகியவை பற்றி பேச தமிழ் முற்போக்கு கூட்டணி விரும்புகின்றது இது பற்றி ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக ஆரம்பிக்க உள்ளோம் இந்த அதிகாரப்பூர்வ கலந்துரையாடலில் அனைத்து மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிகள் கலந்து கொள்வார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம் மற்றபடி அரசியல் அங்கம் வகிக்கும் கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை பிரத்யேகமாக சந்திப்பது சர்வகட்சி மாநாடு அல்லாது நமக்கு தொடர்பற்ற அரச உள் விவகாரம் என தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் பில் மாசல் புன்சேகா ரத்நாயக்க தரிந்து அமில உடுவகெதிரை உள்ளிட்ட பதினோரு பேருக்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது டின்ஸ் பீதி மருதானை பீதி டிபிஐயா மாவத்தை ஒராபிபாசா மாவத்தையிலிருந்து டெக்னிக்கல் சங்கி ஓல்கோட் மாவத்தை ஊடாக கோட்டை புகை நிலையம் வரையில் பேரணியொன்றை நடாத்துவதற்கு போராட்டக்காரர்கள் தயாராகி வருவதாக மருதானை போலீஸ் மைய தகவல் கிடைத்துள்ளது குறித்த தகவலின் அடிப்படையில் குற்றவியல் வழக்கு சட்ட விதிகளுக்கு அமைய அதனை தடை செய்யுமாறு மாளிகாவுந்த நீதமான நீதிமன்றத்தில் போலீசாரினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய மேற்படி தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய இன்று நண்பகல் பன்னெண்டு மணி முதல் நாளை நண்பகல் பன்னெண்டு மணி வரை மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டின்ஸ் பீதி மருதானை பீதி டிபிஐ மாவத்தை ஒலாபிசா மாவட்டத்தை மருதானையிலிருந்து டெக்னிக்கல் சந்தி ஒல்கோட் மாவட்டத்தையின் இறுதி வரை பயணிகள் மற்றும் சாரதிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் குறித்த பீதிகள் மற்றும் நடைபாதைகளில் அதனை ஏனியோர் பயன்படுத்த முடியாத வகையில் மேற்கொள்ளும் போராட்டங்கள் முன்னெடுப்பதற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது மேலும் பாகோடபிஜித தேரர் பாராளுமன்ற உறுப்பினர் பெண் மாசர் சரத் பொன்சேகா முதியன் மூதியன்சொலாக தரிந்து அமில உடகதிர உள்ளிட்ட பதினோரு பிரதிபாதிகள் மற்றும் அவர்களுடன் பங்கு பெற்ற அனைத்து போராட்டக்காரர்களுக்கும் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இருதேசம் ஒரு நாடு என பூச்சாண்டை காட்டி வருபவர்கள் பதிமூன்றாவது அரசியலமைப்பு தொடர்பில் தென்னிலங்கை இனபாத சக்திகளுக்கு சோரம் போகின்றனர் என இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளரும் ஜாழ் மாவட்ட உதவி நிர்வாக செயலாளருமான ஐயா ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சம்பந்தமாக திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் நான் உரிய நேரம் வரும்பொழுது அது பற்றி பேசுவேன் என்று அதேபோன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக இது ஒரு பூச்சாண்டியை காட்கின்றது தமிழ் மக்களை மாற்றுகின்ற செய்தி சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையிலே இவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த எயர் சம்பந்த நியா காலவாசத்தை எடுக்க வேண்டிய தேவை என்ன என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அதேபோல இது பூச்சாண்டி என்று சொல்கின்றவர்கள் தேசம் ஒரு நாடு என்கின்ற அரசியல் கோஷத்தையே முன்னெடுத்துக் கொண்டு சென்றார்கள் தங்களுடைய அரசியல் நோக்கம் என்று இப்பொழுது அதை கைவிட்டு மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி என்பதுதான் சமஷ்டி சென்ற ஒரு விளக்கத்தை சொல்ல வர என்று சொல்ல வருகின்றார்கள் உண்மையிலே இவர்கள் ஒரு அரசியல் இலக்கற்ற மக்களுக்கு ஒரு அரசியல் வழிகாட்டலுக்கு தகுதியற்றவர்கள் இவ்வாறாக மக்களுடைய பிரச்சனைகளை வைத்து மேலும் மேலும் உருவாக்கி குளிர்காயம் ஏற்படுவதை எடுத்து காட்டுகின்றது ஒரு தீர்வை தீர்வை செல்ல வேண்டும் என்ற பொழுது நாங்கள் ஒரு ஆரம்ப அடியாக கொண்டு முற்படுகின்ற பொழுது அதை கூட மறுதளிப்பவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான விமோசனத்தையும் பெற்றுத்தரம் போவதில்லை என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடாக இருக்கின்றது அதாவது மனித குலத்துக்கே ஒரு சாபக்கீடான போதப்பொருள் வந்து முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் முந்தைய காலங்களில் சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்கள் தென்னிலங்கையிலிருந்து போதப்பொருள் வருகின்றன செய்தி சொல்லியிருந்தார்கள் பின்னர் இப்பொழுது கேரளா கஞ்சாக்கள் அதேபோன்று போதப்ப பவுடர்கள் அதுக்கான போதை மாத்திரைகள் எல்லாம் பத்து கடல் ஊடாக கடல் மார்க்கமாக வருவதும் ஆங்காங்கே பிடிபடுவதும் ஆங்காங்கே அவர்கள் கடற்படையினர் கைது செய்து கொண்ட செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன சமீபத்தில் கூட யாழ்ப்பாணத்தில் பிரபல வர்த்தகருடைய மனை வியாபாரத்தில் ஈடுபட்ட என்ற செய்திகளும் வந்திருக்கின்றன உண்மையில் இந்த விடயத்திலே போலீசார் சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றன சமீபத்திலே மாவட்ட செயலகத்தில் நடந்த கூட்டத்திலே கிராம சேவையாளர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் ஒரு குற்றவாளி சம்பந்தமாக அல்ல குற்றம் செய்கின்றவர் தொடர்பாக தாங்கள் தகவல்களை காவல்துறையினருக்கு போலீசாருக்கு வழங்குகின்ற பொழுது தாங்கள் வழங்கிவிட்டு விட்டு வெளியே வருகின்ற போது சம்பந்தப்பட்ட குற்றவாளியை அந்த குற்றத்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபரே தங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்கள் புலீசாருக்கு வார தகவல் வழங்கினீர்கள் என்கின்ற ஒரு செய்தியே சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த விடயத்தில் போலீசாருடைய சட்டம் ஒழுங்கும் போலீசாருடைய விண்ணத்திறனும் இன்னும் மெருகுபடுத்த வேண்டிய ஒரு தீவிரப்பாடு இருக்கின்றது அரசியலமைப்பில் இருப்பதை நடைமுறைப்படுத்தவோ அல்லது நீக்கவோ சிங்கள தலைமைகளுக்கு துணிவில்லை என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தத்தை ஒட்டி ஆட்சி அரசியலமைப்பின் கீழ் முழுமையாக நடைமுறைப்படுத்தவோ அல்லது இல்லாது ஒழிக்கவோ முதுகெலும் பெற்ற தலைவர்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வரும் சிங்கள கட்சிகளின் தலைவர்கள் உள்ளனர் பாராளுமன்றத்தின் வெளியிலும் பதிமூன்றாவது சரத்தை நீக்க வேண்டுமென கூச்சலிடும் சிங்கள இனபாதிகள் செயற்பாட்டில் வெற்றி கொள்ள முடியவில்லை காரணம் இந்தியாவை பகை சக்தியாக்க முடியாத நிலைமை ஆனால் மாறாக இனவாதம் பேசுபவர்கள் பதிமூன்றை எதிர்ப்பதன் மூலம் தங்கள் வாக்கு வங்கியை தக்க வைக்கின்றனர் பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டுமென முன்வரும் ஆட்சியாளர்கள் அடுத்த முறை தங்களின் ஆட்சி கதிரை பறிபோய்விடும் என்ற பயத்தின் காரணமாக பேச்சளவில் மட்டும் தங்களது ஆட்சியை முன்னகட்ட முனைகின்றனர் இந்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமும் அடுத்த தேர்தலை நோக்கியே பேசுகின்றார் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன மோதலுக்கான தீர்வை சிங்கள கடும் போக்காளர்களின் எதிர்ப்புக்களிருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் மஹிந்த ராஜபக்சவுக்கு கிடைத்தது அதனை அவர் பயன்படுத்தவில்லை ஆனால் எதிர்வரும் காலத்தில் அதிகாரத்துக்கு வருபவர்கள் இனப்பிரச்சினை முடிவுறுத்தாவிட்டால் நாடு இனவாதத்தால் அழியும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஆனை விழுந்தான்குளம் பகுதியில் இராணுவ கெப் வாகனத்தை தாக்கிய மூன்று இளைஞர்கள் அக்ராயன்குளம் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் படையினர் பயணித்த கெப் மீது மதுபோதையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற சந்தேக நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அத்துடன் ஆனை விழுந்தான்குளம் இராணுவ முகாமின் கட்டளை தளபதி வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பாலச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள நாவலடி பகுதியில் அரச காணிகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டிய கம்பு வேலிகளை மகாபலி அதிகார சபையினர் இடித்துள்ளனர் வாழைச்சேனை கொழும்பு வீதியில் உள்ள நாவலடி தொடக்கம் ஆலை பிரதேசம் வரையிலான தொடர்வு தண்டவாளத்துக்கும் பீதிக்கும் இடையிலான இருபத்தெட்டு ஏக்கர் அரச காணியை நாவலடி மாவடி போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த காணி அபகரிப்பாளர்கள் சிலர் உள்நுழைந்து காட்டு மரங்களை வெட்டி சட்டவிரோதமாக அபகரித்து அதற்கு முன்கம்பி வேலிகள் நாட்டி கட்டடங்கள் கட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த சட்டவிரோத காணி அபகரிப்பு பேசுபொருளாக மாறிய நிலையில் நேற்று முன்தினம் வாழச்சேனை போலீசார் சென்று காணி அபகரிப்பில் ஈடுபடுபவர்களிடம் இது அரச காணி இந்த காணி அமைக்கப்பட்ட கம்பி வேலிகளை கொண்டு உடனடியாக வெளியேற வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இவைகளை அகற்றி செல்வதற்கு இரண்டு நாள் கால அவகாசம் தருவதாகவும் கூறியுள்ளனர் இந்த நிலையில் மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான இந்த காணிகளை அபகரித்துள்ளமையடுத்து சம்போதினமான நேற்று மகாபலி அதிகார சபை போலீஸ் துறையினர் மற்றும் இராணுவ பாதுகாப்புடன் அத்துமீறி அபகரித்து முள்கம்பி வேலி அமைத்து மற்றும் புதிய கட்டிடங்களை புல்டோசர் கொண்டு இடித்து தள்ளி அவைகளை அகற்றியுள்ளனர் இராவணன் மன்னன் இயக்க குலத்தைச் சேர்ந்த சிங்களவர் இராவணன் தமிழர் என்று குறிப்பிட்டுக் கொண்டு இனவாதத்தை தூண்டிவிட முயற்சிக்கிறார்கள் தமிழ் பூர்வீகம் என்பது பொய் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் இலங்கையில் சின்னங்கள் காணப்படுகின்ற போது இராவணனை தமிழர் என்று குறிப்பிடுவதை விட்டு வெட்கப்பட வேண்டும் சிலங்கா பொது இனப்பெருமணவின் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இதனை தெரிவித்துள்ளார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ராவணன் இந்தியாவுக்கு விமானத்தில் சேர்ந்து சீதாவை கடத்தி வந்ததாக குறிப்பிட்டால் பெரும்பாலானோர் நம்புவதில்லை எமது வரலாற்றில் இன்று உயிர்த்துடிப்பாக உள்ள விடயங்கள் வியப்புக்குரியதாக உள்ளது மன்னராட்சி காலத்தில் சிங்கள பொறியியலாளர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கு வரலாற்று சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் சின்னங்கள் எடுத்து காட்டுகின்றன இவ்வாறான நிலையில் ராவணன் விமானத்தில் சென்று சீதாவை கொண்டு வந்ததாக குறிப்பிடுவதை மறக்க முடியாது என குறிப்பிடுகிறேன் இராவண மன்னன் இயக்க குலத்தைச் சேர்ந்த சிங்களவர் ராவணன் தமிழர் என்று குறிப்பிட்டுக் கொண்டு இனவாதத்தை தூண்டிவிட முயற்சிக்கிறார்கள் தமிழ் பூர்வீகம் என்பது பொய் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் இலங்கையில் சின்னங்கள் காணப்படுகின்ற போது ராவணனை தமிழர் என்று குறிப்பிடுவதை இட்டு வெட்கப்பட வேண்டும் மகாவம்சத்தில் ராவணன் சிறந்த தலைவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே ராவணனின் படைக்கொடியில் சிங்கம் சின்னம் உள்ளது இந்தியா ராவணன் மீது இன்றும் அச்சம் கொண்டுள்ளதால் வருடாந்தம் அவரது உருவத்தை இருக்கிறார்கள் ஆகவே ராவணன் சிங்கள தலைவர் என குறிப்பிட்டுள்ளார் நாவலடி சட்டவிரோத காணிகளின் வேலிகள் அதிரடியாக அகற்றப்பட்டுள்ளது இது மக்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றியாகும் தொடர்ச்சியாக போராடுவோம் நாம் வெறுமனை மற்றவர்கள் போல் வாயால் படை சுடுபவர்கள் அல்ல செயல்களத்தில் முன்னின்று மக்களுக்காக பாடுபடுபவர்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் முன்னுன்று செயற்பட்ட கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கு நந்திகள் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் சரி வட மற்றும் கிழக்கிலும் சரி மகாபலி அபிவிருத்தி சபையின் காணி பிரச்சினைகள் மற்றும் ஒவ்வாறான பிரச்சனையாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பேசுவதனால் மட்டும் இவற்றுக்கான தீர்வுகளை காண முடியாது இவ்வாறான பிரச்சினைகளை தொடர்ச்சியாக விடாப்பிடியான அழுத்தங்கள் வழங்குவதன் மூலமே தீர்த்துக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் கடந்த வாரம் நாவலடி பிரதேசத்தில் நடந்த காணி அபகரிப்பு தொடர்பாக நேரடியாக கிழக்கு மகா ஆளுநர் செந்தில் தொண்டமானவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றேன் அவர் அதற்கான அழுத்தங்களை உடனடியாக வழங்கி அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் அதற்கு நான் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்